அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.5ல் 5ல் ரெண்டாவது கேள்விக்கான வடிவம் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன கேள்வினா சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்றதான் கேள்வி. ஓகே, அப்படின்னா தீர்க்க அப்படின்னா நம்ம எக்ஸோடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே எக்ஸோடைய அடுக்கில் அதிகபட்சம் 4 இருக்கு, அப்படின்னா எக்ஸுக்கு 4 மதிப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். சரிங்களா, எக்ஸ் பவர் 4, அடுத்து எக்ஸ் பவர் கியூப், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்கணும், அடுத்து எக்ஸ் வந்துருக்கணும், வரல. மைனஸ் 3x கொடுத்துருக்குறாங்க, மைனஸ் 3x, மைனஸ் 3x மைனஸ் 1 கொடுத்துச்சு. ஓகேவா, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x கியூப் மைனஸ் 3x மைனஸ் 1 கொடுத்துச்சு. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க நமக்கு. எக்ஸ் அடுக்கு 4, எக்ஸ் அடுக்கு 3, எக்ஸ் அடுக்கு 2 இல்லை, எக்ஸ் அடுக்கு 1, அடுத்து கான்செப்ட் நம்ம அப்புறம் எக்ஸ் அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0 நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ அதை தீர்வு போட்டு எக்ஸ் பவர் 4 3x கியூப் பிளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 கொடுத்து 0. ஓகேவா, இப்போ பாருங்கள் எக்ஸ் எடுக்கு 4, எக்ஸ் எடுக்கிற 3, எக்ஸ் எடுக்கு 2, எக்ஸ் எடுக்கு 1, ஒன்றுமே இல்லை, அதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா, இது வந்து கரெக்டான டேர்மில் இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் நமக்கு வந்து ஃபார்மில் இருக்கு, நமக்கு வந்து பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியுமே கூப்பிட்டுங்களேன். இது ஃபர்ஸ்ட் இதோட கேள்வினது 1, இதனுடைய கேள்வினது 3, இதனுடைய கேள்வினது 0, இதனுடைய கேள்வின எக்ஸோடைய கேள்வினது மைனஸ் 3, அடுத்து கான்ஸ்டன்ட் மைனஸ் 1. இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க, அப்படின்னா 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4 பொசிஷன் என்ன வரும், 0. இது மாதிரி 0 வந்துச்சு அப்படின்னா எல்லா கேள்வினுடைய கூடுதலுமே 0 வந்ததுன்னா நமக்கு தான் காய் தெரியுமே எக்ஸ் இக்குவல் 1 என்பது, எக்ஸ் இக்குவல் 1 என்பது ஒரு மூலம். ஓகேவா, அப்புறம் எக்ஸோடைய மதிப்பு 1ன்றது நம்ம ஈஸியாக, மொத்தம் 4 எக்ஸுக்கு 4 மதிப்பு தெரியணும், அதில் ஒரு மதிப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஒற்றைப்படை கேள்வி, இப்போ ஒற்றைப்படி குறிப்புகள் இதுதான் ஒற்றைப்படி, அடுக்கில் 3 இருக்கு, அடுத்து 1 இருக்கு, இதெல்லாம் ஒற்றைப்படி. இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டு இரட்டைப்படையெல்லாம் எடுத்துக்கணும், இரட்டைப்படை இரட்டைப்படை இரட்டைப்படை, இதனுடைய கேள்விகள்லாம் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் இரட்டைப்படைனா 4 அடுக்கில் என்ன இருக்கு முன்னாடி, இந்த இரட்டைப்படி படி வரிசை உடையா கேள்வி, அப்படின்னா 4 இரட்டைப்படை தானே, அதனுடைய கேள்வினது 1. ஓகே, அடுத்து இரட்டைப்படை 2 தான், அதனுடைய கேள்வி 0. அடுத்து இரட்டைப்படைனா இரட்டைப்படை இல்லை, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டை எக்ஸ் இல்லைன்னா அதை நம்ம இரட்டைப்படையில் தான் எடுத்துக்கணும், அப்புறம் மைனஸ் 1, இதனுடைய மதிப்பு 0. அடுத்து ஒற்றைப்படி பாருங்க, ஒற்றைப்படி வரிசை என்னது 3, இப்போ 3ன்றது ஒற்றைப்படி தான், அதனுடைய கேள்வினது 3. ஓகே, அடுத்து ஒற்றைப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான், எக்ஸோடைய மதிப்பு மைனஸ் 0. இப்போ இது ரெண்டும் சேமாக வந்துச்சு, ஒற்றைப்படியும் இரட்டைப்படியும் ஒற்றைப்படியும் சேமாக வந்துச்சு அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து எக்ஸ் இக்குவல்ட்டு, இதுக்கும் நமக்கு ரூல்ஸ் இருக்கு, எக்ஸ் இக்குவல்ட்டு மைனஸ் 1 என்பது என்பது ஒரு மூலம். பாருங்க எக்ஸ் பவர்ல 4 இருக்கு, அப்படின்னா நமக்கு எக்ஸுக்கு பவர்ல 4 மதிப்பு கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். அப்படின்னா 4 மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் இக்குவல் 1, எக்ஸ் இக்குவல் மைனஸ் 1ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அப்போனா இதை வந்து நம்ம தொகுமுறை விதத்தில் போடலாமா, அப்புறம் ஃபஸ்ட் எல்லாத்தோடைய கேள்வியுமே எழுதிங்க, 1 இது வந்து 3, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் 1. ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு மூலம் தானே சொல்லிட்டாங்க, அப்போனா 1 ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்து போடுவோம், அப்போனா 0 போடுங்க வந்து நம்ம 0 நார்மலே போடுவோம், அடுத்து 1, இந்த 1 இங்கே பெருந்தீங்கன்னா 1, இப்போ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 4, இந்த 4 எடுக்கும் இந்த 1 கூட பெருங்கன்னா 4, இப்போ இதை கூட்டினீங்கன்னா 4, இந்த 4 எடுக்கும் இங்கே பெருங்கன்னா 4, அப்போனா 1, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 1, அந்த 1 எடுக்கும் இங்கே பெருங்கன்னா இப்போ இது 0. இந்த 1ன்றத மூலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடைசியில் 0 வந்தே ஆகணும், அப்படி 0 வந்தால் தான் கரெக்டுன்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா இது மூலம் கிடையாதுன்னா. ஓகே, இப்போ அடுத்து நமக்கு மைனஸ் 1ன்றது ஒரு மூலம் தானே, இப்போ இதை பாருங்க இதை வந்து இது இப்போ எப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல்டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் 1 என்பது என்பது ஒரு மூலம், மூலம் என்பதால் மற்றொருன்னு கூட போடலாம், மற்றொரு மூலம் என்பதால்
மற்றொரு மூலம் என்பதால் இப்ப இத நாம தூக்கு முறை வெதல போடுவோம் இத நான் அழிச்சிரேன் இது வந்து ஒற்றை படி நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே நம்ம ரூல்ஸ் தான் பயன்படுத்தி போடுறோம் சரிங்களா இப்ப இங்க பாருங்க இப்ப இது மாதிரி இருக்கா இப்ப இத வந்து தூக்கு முறை வெதல போடணும் அப்பனா இதோட கேள்வி எடுத்துக்கி 1 அடுத்து 4 அடுத்து வந்து மறுபடியும் 4 இருக்கு அதுக்கு அப்புறம் 1 ஓகேவா இப்ப மைனஸ் சொல்றதுல அப்பனா மைனஸ் சொல்லணும் இந்த இடத்துல 0 போடுறோம் அப்பனா இது ரெண்டையும் கூட்டினா 1 இங்க பண்ணினா மைனஸ் 1 இது வந்து 3 அப்பனா இது பெரிய நீனா மைனஸ் 3 இங்க வந்து 1 வரும் இந்த 1 ஐ 1 ஐ மைனஸ் 1 பண்ணினா மைனஸ் 1 இந்த இடம் 0 அப்பனா மைனஸ் 1ன்றது ஒரு மூலம்தான் இந்த இடத்துல 0 வரும் இப்போ அப்பனா அங்க நீ தப்பா போட கூடாது கரெக்ட்டா வரணும் நீங்க போடினா கரெக்ட்டா அந்த இடத்துல 0 வரும் இப்போ பாருங்க இந்த இடத்துல அப்படி வரலனா நீங்க கணக்கு தப்பா போறீங்கன்னு அர்த்தம் இங்க பாருங்க இந்த இடத்துல x2 3x 1 0 இது மாதிரி சமமானது தான் கடைசி இருக்கு இப்போ நமக்கு இங்க வந்து இதனுடைய கெழு 1 தான் இந்த 1 ஐட்டம் அங்க பண்ணினா 1 தான் அப்பனா பெருக்கனா 1 வரணும் கூட்டனால கழிச்சாலும் 3 வரணும் ஒரு 1 1 தான் 1 ஆகப்பட்ட மட்டும் தான் 1 வரும் வேற எங்கயுமே வராது அப்பனா ஒரு 1 1 இத கூட்டனால கழிச்சாலும் 3 வருமா வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்பனா இருபடி சமன்பாடா இருந்தா நமக்கு தான் x உடைய மதிப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு என்னன்னா இங்க பாருங்க இது வந்து a ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா x = -b plus or minus root b square minus 4ac by 2a ये पहले इधर तले a वाली मेरी पूर्ण है b वाली मेरी पूर्ण है c वाली मेरी पूर्ण है वो क्या वाली पहले वाली मेरी प्लांप कर दी लेंगे minus b minus b वाली मेरी पूर्ण plus or minus b square वाली मेरी पूर्ण है तो 3 square b square minus 4 a वाली मेरी पूर्ण a c वाली मेरी पूर्ण 2 ஏ உடைய மதிப்பு 1 இப்போ இந்த இடத்துல பாருங்க இதெல்லாம் x உடைய மதிப்பு தான் இப்போ minus 3 plus or minus b square அப்ப வந்து 3 3 9 அப்பனா இந்த 4 பிரிங்கனா minus 4 ஓகேவா இப்போ 2 ன்னு வரும் ஓகேவா இத நான் சீட்டுமா நான் அங்க அழிச்சுக்கலாமா சரி ஓகே நான் கூட அழிச்சுக்கறேன் இப்போ பாருங்க x இது வந்து சமன்பாடு 1 னு வந்துச்சுங்க 1 2 இப்போ இது வந்து 3 னு வந்துச்சுங்க 3 இது வந்து -3 இப்போ இந்த அங்க வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் னு இருக்கு அப்பனா ப்ளஸ் போட்டு எழுதுங்க அடுத்து இப்போ மைனஸ் போட்டு எழுதுங்க -√5/2 இது வந்து சமன்பாடு 4 னு வந்துச்சுங்க இப்போ இதெல்லாம் என்ன நீங்க ஒரு பாக்ஸ் கூட போட்டு காமிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ தேவையான மதிப்புகள் x equal to minus 3 minus root 5 by 2 x க்கு பதிலா 4 மதிப்புகள் கிடைச்சா ஓகேவா இத வந்து நீங்க வேற மாதிரி கூட எழுதலாம் எழுதலாம் பாருங்க x க்கு பதிலா 4 மதிப்பு வந்துச்சு இப்போ இது x equal to 1, minus 1 அதுக்கு அப்புறம் minus 3 plus root 5 by 2 அதுக்கு அப்புறம் minus 3 minus root 5 by 2 மொத்தம் 4 மதிப்பு தெரிஞ்சுச்சா பாருங்க இதான் நமக்கு தேவையான தீர்வுகள் இதான் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்